பெஞ்சல் புயல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் மரக்காணத்திற்கு அருகே கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரக்காணம் புயல் பாதுகாப்பு முகாமில் 357 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அங்கே புயல் பாதுகாப்பு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மரக்காணத்தில் கூனிமேடு குப்பம், அனுமந்தை, மரக்காணம் வடக்கு, தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு பணியாக அங்கு பாதுகாப்பு முகாம் அமைக்கப்பட்டு தற்போதைக்கு அங்கு 357 பேர் தங்கியிருக்கிறார்கள். மரக்காணம் சுற்றுப்பகுதிகளில் தற்போதே பலத்த காற்றுடன் தீவிரமான கனமழை, மிக கனமழை பொழிந்து வருகிறது என்ற செய்தியையும் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், இன்றைக்கு மாலை இரவு என்று நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பகுதியாக மரக்காணம் இருக்கிறது. அதற்கு அருகில்தான் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மழையும் அங்கே அதிக அளவில் பொழிந்து வருகிறத பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? கிழக்குதி, நாம் இப்போ தற்போது வந்து இந்த கிழக்கு கடற்கரைச்சாலையில் இருக்கோம். மிக முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கார். ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை வந்து பாதுகாப்பாக அந்த பேரிடர் புயல் பாதுகாப்பு மையங்கள் தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளோம். தற்பொழுது 357 பேர், அதாவது இந்த கூனிமேடு குப்பம், அது மட்டும் இல்லாமல் அனுமந்தை, அதே போல் மரக்காணம் வடக்கு தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் இந்த 357 பேரும் வந்து இப்போ தற்பொழுது பாதுகாப்பாக அவர்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உணவு கொடுப்பது மட்டுமல்லாமல் மருந்து, அதாவது சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவருமே அந்த முகாமில் இருக்காங்க. ஏனென்றால் உடனடியாக அவர்களுக்கு காய்ச்சல் எதுவும் வந்தால், சிறு குழந்தைகளுக்கு எதுவும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து காற்றோட வேகம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கு. நீங்கள் கூட பார்க்கலாம், காற்று வேகம் ஒரு பக்கம் அதிகமானாலும் மழையின் வேகமும் வந்து அதிகமாக வந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் வந்து தொடர்ந்து வந்து மரக்காணம் பகுதியில் இந்த சாலையில், அதாவது இந்த கிழக்கு கடைச்சாலையை பொறுத்தளவு இங்கே வரக்கூடிய வாகனங்கள் வந்து மிகுந்த வந்து குறைவாகவே காணப்படுகிறது. அப்படி வரும்பொழுது சாலை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் சாய்ந்து விழுவதும் மரக்கிளைகள் முறிந்து விழுவதும் மன சம்பவங்கள் நடைபெறுது. உடனடியாக இங்கே உள்ள வட்டாட்சியர் பழனி உள்ளிட்ட அவர்கள் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதற்கான உபகரணங்களை வைத்து மரக்கிளைகளையும் மரத்தையும் வந்து அப்புறப்படுத்தி வராங்க. தொடர்ந்து வந்து இப்போ தற்பொழுது மரக்காணத்திற்கு அருகாமையில் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டது போல இந்த பெஞ்சால் புயலுடைய அந்த கரை கடப்பு சம்பவம் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்காங்க. அதோடைய இந்த சுய ரூபம், அதாவது அது நேரடியாக காண முடிகிறது. காற்றோடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே மழையின் வேகமும் வந்து இங்கே தீவிரமடைஞ்சிருக்கு. அந்த காட்சிகளை வந்து நேரடியாக காண முடிகிறது. திலகவதி, மரக்காணத்திற்கு அருகில் தான் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பலமாக காற்று வீசி வருவதை பார்க்க முடிகிறது. அதி கனமழை பொழிந்து வருவதையும் காண முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. பல முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயாராக இருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார்ல்ஸ்.